நீட் என்பது உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் சந்தை. நம்முடைய ஸ்டாலினுக்கும் திமுக அரசுக்கும் அது 1000 கோடி ரூபாய் சந்தை. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் எழுதி 75,000 பேர் தேறி 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது. நான் சொல்கிறேன், நீட்டை ஒழித்து விட்டால் நீ 20,000 பேருக்கு இடம் கொடுப்பாயா சொல். அறிவில்லாமல் நீ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றவர்களில் 25% பேரை ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி நீ பணம் கட்டுகிறாயே, இந்த முட்டாள்தனத்தை அதிமுகவும் செய்தது நீ செய்கிறாய், உன்னுடைய கல்வி தரமில்லை என்று உன்னை உன்னுடைய செருப்பை எடுத்து நீ அடித்துக் கொள்கிறாய். மோடி எதிர்ப்புக்காக இந்த மம்தாவினுடைய ஊழலை, நம்முடைய ஸ்டாலினுடைய ஊழலை, பிறருடைய ஊழலை நாம் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னும் ரொம்ப மோசமாக எண்ணிக்கையில் போயிருந்தால் திமுக போய் அங்கே சேர்ந்திருக்கோம் அப்படின்னு என்னுடைய கருத்து. திமுக பிஜேபியில் சேர்ந்து கண்டிப்பாக டிஃபென்ஸ் கேட்டார்கள், ஃபினான்ஸ் கேட்டார்கள், என்னென்ன மந்திரி பதவி இருக்கிறதோ அவ்வளோதையும் கேட்டார்கள் ரெண்டு பேரும். மோடி கூப்பிட்டு சொன்னார் உட்கார வைத்துக் கொண்டு, சனாதனம் என்று சொல்லிவிட்டு ஏய் என்று அதெல்லாம் உதயநிதி மூடி விட்டார். அதற்கு பிறகு என்ன பேசினா, இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை. அவள் தான் இந்துத்துவமே அவுட். அண்ணாமலை எங்கேயாவது பீகாருக்கு போயிடுவாரு. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் தமிழக தன்னுரிமை கழக தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, மத்திய அரசு நடத்தக்கூடிய நீட் எக்ஸாம் தொடர்ந்து இதுக்கான முறைகேடுகள் நடந்த வண்ணமாக தான் இருக்கு. இப்போ நடந்த முறைகேடுகளில் நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்தான உங்களுடைய பார்வை? உண்மைதான், எனக்கு தெரிய நீட்ல இதுவரையிலும் குளறுபடிகள் நடந்ததாக நான் அறியவில்லை. இந்த முறை நடந்திருக்கிறது, அதை அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதிலே ஆட்சியில் இருப்பவர்களோ அமைச்சர்களோ பங்கு கொண்டிருந்தால் நாம் ரொம்ப கடுமையாக அதை கண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏனென்றால் ஊழலில் அவர்களும் சம்பந்தப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். ஆனால் அதிகாரிகள் இதை செய்திருக்கிறார்கள். நீட் தேர்வு என்பது 25 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். 25 லட்சம், ஒரு 2.5 லட்சம் இடத்தை பிடிப்பதற்கு 25 லட்சம் இந்தியா புறம் தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். 75,000 பேர் தேறுகிறார்கள். 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது ரொம்ப அதிக விலையுடையதாக ஆகிவிடுகிறது. ரொம்ப அரிய பொருளாக மருத்துவக் கல்லூரி நுழைவு இருக்கின்ற காரணத்தினால் 25 லட்சம் பேர் இந்தியா பூராவும் செய்கிறான் என்றால் அதில் 10 பேர் வில்லங்கமான ஆள் இருப்பான். எப்படி இதை பிடிப்போம், எப்படி மானை சேர்ப்போம்? 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை வாங்குவதை விட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கேள்வித்தாளை வாங்குவது எளிது என்றவன் கருதலாம். இவன் என்ன நினைப்பான், 500,000 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு கொடுத்தால் நாம் 100 கோடி சம்பாதிச்சு விடலாம் என்று இவன் நினைப்பான். ஆகவே அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் சில பேர் ஒன்று கூடி கொண்டு மேல் தட்டு கீழ்த்தட்டு எல்லாவற்றிலும் ஆள் சேர்ந்திருக்கிறார்கள். 1500 பேருக்கு சலுகை மதிப்பெண் கொடுத்துருக்கிறார்கள். அதனால தான் முதலிலே கேள்வி வந்தது, எதற்காக சலுகை மதிப்பெண் கொடுத்தா என்று சொல்லி அந்த சலுகை மதிப்பெண் கொடுத்தவர்களை எல்லாம் தேர்வு பட்டியலிருந்து நீக்கிவிட்டார்கள். மறுபடியும் விரும்பினால் தேர்வு எழுது. ஏனென்றால் இதில் நீ யார் யார் பணம் கொடுத்தா என்ன என்று கண்டுபிடிப்பது 1-2 ஆள் இல்லை, 1500 பேரையும் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே விரும்பினால் தேர்வு எழுது, இல்லை ஏற்கனவே இருக்கிற தேர்வுத்தாளே சரி என்று கருதினார் அப்படியே விட்டுவிடு என்று சொல்லி இப்பொழுது புதிதாக அந்த 1500 பேருக்கும் தேர்வு வைத்திருக்கிறார்கள். சலுகை மதிப்பெண்ணை ரத்து செய்து விட்டார். சலுகை மதிப்பெண்ணுக்கு அவர்கள் சொன்ன காரணம் ஊழலுக்கு அடிப்படையானது, அதாவது நேரம் கழித்து வந்தார்கள். அவர்களுக்கு நேரம் நம்முடைய காரணமாக அவர்கள் நேரம் குறைவாக போன காரணத்தினால் நாம் அந்த சலுகை கொடுக்க வேண்டியது என்று இவர்கள் சொன்னார். உண்மை இல்லை, எல்லாம் இவர்கள் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் செய்தார்கள். ஆகவே ஒரு அரசு உடனடியாக பாராளுமன்றத்தில் புதிய அரசு இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வருகிறது. அவ்வளவுக்கு குறிப்பிட்ட குற்ற நடவடிக்கைகள் பொதுவாக மக்களுக்கு எதிரான எல்லாமே குற்ற நடவடிக்கைகள் அடங்கும் என்றாலும் நம்முடைய நீதிமன்ற அமைப்பு எப்படி என்றால் இவ்வளவு ரூபாய் இவ்வளவு திருடினால் இவ்வளவு ஆண்டு சிறை, இதுக்கு மேல் இருந்தால் இவ்வளவு ஆண்டு சிறை, இப்படி வரிசையாக வைத்திருப்பார்கள். எல்லாம் எழுதி வைத்திருக்க வேண்டும். நம்முடைய நீதி அமைப்பினுடைய தன்மை அது. ஆகவே இப்பொழுது ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வில் தவறு செய்தவர்களையெல்லாம் கடுமையாக தண்டிப்பதற்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைப்பதற்கும் 1 கோடி ரூபாய் அபராதம் போடுவதற்கும் அவர்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது குற்றம் செய்தவர்கள் பூராவும் அதில் மாட்டிக்கொள்வார்கள். சிபிஐ கையில் அந்த விசாரணையும் ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், எனக்கு என்னுடைய அரசியல் சிந்தனை நம்முடைய பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்பது அது வேறு, ஆனால் இதில் என்ன நடந்தது என்பதை பற்றி மட்டும் நாம் பேசுகிறோம். ஆகவே 1 கோடி ரூபாய் அபராதம், அவன் 10 ஆண்டுகள் சிறைக்கு போவான் என்றால்
சிபிஐ விசாரிக்கிற போது ஒருவன் ஒருவனை காட்டி அப்படியே வந்து விடுவான். எல்லாரும் சங்கிலி கோர்ப்பாக உள்ளே வந்து விடுவார்கள். வந்து அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இவர்கள் தண்டிக்கப்படுவது இனிமேல் வருங்காலத்தில் பிறர் தவறு செய்யாமல் இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கும் என்றுதான் நாம் கருத முடியுமே தவிர, இதில் அமைச்சர் தவறு செய்திருந்தார் என்று நமக்கு தெரிய வந்தால் நம்முடைய கூக்குரல் இன்னும் பெரிதாக இருக்கும். ஏனென்றால் ஆட்சியில் இருக்கிறவர்கள் தான் முழு அதிகாரம் பெற்றவர்கள். அவர்களே லஞ்சம் வாங்கினால் இப்போ செந்தில் பாலாஜி வாங்குவது போல் கீழே இருக்கிற அதிகாரி மந்திரியினுடைய தயவோடு தான் வாங்க வேண்டும். ஆனால் ஆகவே அதிகாரியை தண்டிப்பது எளிது. மந்திரியே செய்திருந்தால் அந்த வழக்கை மூடி விடுவார்கள். புரட்சி சாட்சிகளை உண்டாக்குவார்கள். பல தப்புகளை செய்வார்கள். ஆகவே இந்த நீட் தேர்வு அதனாலே இங்கே மாற்றப்பட வேண்டும் என்பது சரியான வாதம் அல்ல. நம்முடைய அமைப்பு கள்ளச்சாராயத்தில் எத்தனையோ அதிகாரி ஊழல் செய்து விட்டு உள்ளே இருந்திருக்கிறான். ஆகவே அதிகார அமைப்பு பூராவையும் மேலேயும் கீழே கெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தவறானவர்களாக இருக்கிறார்கள். நாடாளுகிறவர்கள் தவறானவர்களாக இருக்கிற காரணத்தினால் அதிகாரிகள் அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் நம்முடைய பங்கை நாமும் பெறுவோம் என்று சொல்லி தவறு செய்கிறார்கள். பிறகு இந்த வழக்குகள் நடக்காதவாறு மூடி மறைக்கிறார்கள். 5 கலெக்டர்கள் மணலை திருடுவதற்கு துணையாக இருந்தார்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் போய் வழக்கு நடத்துகிறார். ஏனென்றால் அந்த மணலில் திருடப்பட்ட பணம் முழுவதும் கலெக்டருக்கு போகவில்லை. கலெக்டரும் அடைந்தார்களா என்பதுதான் கேள்வியே தவிர பெருந்தொகை வருவது வேறு இடத்திற்கு. அதனாலே தான் கலெக்டர்களின் வழக்கை முதலமைச்சர் நடத்துகிறார். இல்லாவிட்டால் முதலமைச்சர் போ, நீ திருடி இருந்தால் உடே போ என்று சொல்லிவிட்டு விட்டு போகலாம். ஆக கீழேயும் இதான் நடக்கிறது, மேலேயும் அதான் நடக்கிறது. மேலே இதில் மந்திரிகள் சம்மந்தப்பட்டிருப்பதாக நமக்கு தெரியவில்லை இதுவரையிலும். ஆகவே அதிகாரிகள் உள்ளே போகட்டும், பிறகு சட்டத்தின் வழியாகத்தான் இதையெல்லாம் நாம் நடத்த முடியும், அவ்வளோதான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதன் காரணமாக நீட்டிலே குளறுபடி வந்தது, நீட் தேர்வில் தவறு வந்தது என்கின்ற காரணத்தினால் நீட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், கல்வி மருத்துவம் போன்ற இன்னும் எத்தனையோ துறைகள் மாநிலத்தின் கையிலே தான் இருக்க வேண்டும். நீங்களே காங்கிரஸோடு கூட்டி சேர்ந்திருந்த காலத்தில் உங்களுடைய மந்திரியும் சேர்ந்து இருந்து கொண்டு தான் நீட்டை கொண்டு வந்தீர்கள். பிறகு போய் கருணாநிதி இதற்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு அவர் அவளை எப்பவும் தனி நாடகம் நடத்துவார். அதனாலே நான் சொல்கிறேன், அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது, நீங்கள் ஓட்டு போட்டு அந்த நீட்டை கொண்டு வருகிறீர்கள். நான் ஓட்டு போட மாட்டேன், இந்த சலுகை இந்த திட்டத்திற்கு நான் உடன்பட மாட்டேன், மாநில அதிகாரத்திற்கு மாறாக நீட் கொண்டு வரப்படுவதை நாங்கள் ஏற்கவில்லை என்று பாராளுமன்றத்திலேயே நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பதிலாக, கூட்டணி அரசு கொண்டு வருகின்ற நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பதிலாக நீங்கள் ஒரு நாடகமாடி நீதிமன்றத்திற்கு போனீர்கள். நீதிமன்றம் உங்களுடைய வழக்கை ஊட்டி மூடிவிட்டது. ஆக மொத்தம் நீட் நிலைபெற்று விட்டது. மத்திய அரசாங்கம் செய்கின்ற திட்டங்களையெல்லாம் சட்டங்களையெல்லாம் செய்த பிறகு அவ்வளவு எளிதாக நீதிமன்றம் தள்ள முடியாது. ஏனென்றால் சட்டம் செய்கிற அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு தான் உண்டு, அது நீதிமன்றத்திற்கு கிடையாது. இப்பொழுது இந்த நீட்டு பெரிய கேடு என்று நீங்களாக கருதி கொண்டு பேசுகிறீர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், நீட் மருத்துவம் எல்லாமே நம்மிடம்தான் இருக்க வேண்டும், அது வேறு. நீட் என்பது உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் சந்தை. நம்முடைய ஸ்டாலினுக்கோ திமுக அரசுக்கோ அது 1000 கோடி ரூபாய் சந்தை. அது நம்முடைய கையிலே இல்லையே. ஒரு பிரமாதமான அதிகாரம் மருத்துவ கல்லூரியிலே சேர்ப்பதற்கான அதிகாரம் நம் கையில் இருந்தால் வேண்டியவனை சும்மா சேர்க்கலாம், வேண்டாதவன்கிட்ட வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். 1000 கோடி வரவு செலவு கெட்டு போய்விட்டதே என்று பதறுகிறார்களே தவிர, நான் சொல்கிறேன், உனக்கு அக்கறை இருந்தால் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதை சொல்லுகிறார்களே தவிர, இன்னும் 3 பெண்கள் இந்திய அளவிலேயே 1வது, 2வது, 3வதாக திண்டுக்கலை சேர்ந்த பெண்கள் வருகிறார்கள் என்பதை இவர்கள் சொல்வதில்லை. அதுவே போட்டி போட்டுத்தான் ஆக வேண்டும். 25 லட்சம் பேர் எழுதி 2 லட்சம் பேர் தேர்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 1.5 லட்சம் பேர் எழுதி 75,000 பேர் தேறி 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது. நான் சொல்கிறேன், நீட்டை ஒழித்து விட்டால் நீ 20,000 பேருக்கு இடம் கொடுப்பாயா சொல். நான் கேட்கின்ற கேள்வி அந்த அரசாங்கம் பதில் சொல்வதும் இல்லை, நான் கேட்கின்ற கேள்வி மக்களிடம் போய் சேரவும் மறுக்கிறது. பிற அரசியல்வாதிகள் தாளம் போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளே கிடையாது. சிபிஐ, சிபிஎம், வைகோ என்றெல்லாம் ஆளுக்கு ஒரு ஒத்துதுவதை வைத்துக்கொண்டு வாய் எடுக்காமல் ஒத்துதி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நாட்டில் பேசப்பட வேண்டிய பேச்சுக்களெல்லாம் பேசப்படுவதில்லை. இவ கூட்டணி என்ற பெயராலே பாமக சார்ந்து இருக்கிறது, ஒவ்வொருவரும் சார்ந்து இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு நாம் தனி கட்சி என்கின்ற அறிவு நம்முடைய எதிர்கட்சிகளுக்கு இல்லை. எதிர்கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் 5 ஆண்டுகளுக்கும் அதனுடைய ஒரு உறுப்பாக இருக்கிறார்கள். அதனாலே அந்த அரசாங்கம் செய்கின்ற தப்புக்களையெல்லாம் இவர்கள் ப
பாருங்கள், முத்தரசன் நம்முடைய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை பற்றி சொல்கிறார். நம்முடைய முதலமைச்சருக்கும் அது தெரியாது, டிஜிபிக்கும் தெரியாது என்று சொல்கிறார். டிஜிபிக்குள்ளாவே வைத்து விட்டு போ, உனக்கு இது தெரியாது என்றால் நீ அந்த வேலைக்கு தகுதியான ஆள் இல்லை என்று அர்த்தம். முத்தரசன் சொல்வது போல் முத்தரசன் தாளம் போடுகிறார், அது டிஜிபிக்கும் தெரிந்து தான் நடக்கும், முதலமைச்சருக்கும் தெரிந்து தான் நடக்கிறது. எப்பொழுது மரக்காணத்தில் நடந்ததோ, எப்பொழுது மீண்டும் அந்த விழுப்புரத்தில் நடந்ததோ, எப்பொழுது மீண்டும் இப்பொழுது கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கிறதோ, இது நடக்கிறது என்பது அவருக்கு தெரியாது என்று முத்தரசன் ஏன் சொல்லுகிறார்? இவர்களெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். ஒரு பெரிய கட்சியை, பன்னாட்டு பார்வையுடைய ஒரு கட்சியை வீணாக்கி விட்டார்கள். சும்மா ஒரு ரெண்டு இடத்திற்காக 1.5% வாக்கை வைத்து கொண்டு, அவருடைய காலை நக்கி கொண்டு, இந்த 25 கோடி பணத்தை வாங்கி கொண்டு, 2 சீட்டை பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்திற்கு போனால் இது இன்டர்நேஷ்னல் பார்ட்டியாக நடைபெற்று விடுமா? மார்க்சை போல, லெனினை போல, மாசேதுங்கை போல நிகரற்ற கொள்கைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை பாழாக்கி விட்டீர்கள் நீங்கள். எதிர்கட்சியாக இருப்பதற்கே தகுதியற்றவர்களிடம் போய் இந்த கட்சி சேர்ந்து விட்டது. காலப்போக்கில் கம்யூனிஸ்ட் பொது உடைமை கோட்பாடுகளின் வழியாக பொருளாதார நிலையை தூக்கி நிறுத்த முடியவில்லை. பொது உடைமை நாடுகளே அந்த திட்டங்களை விட்டு வெளியே வந்து விடுகின்றன, தாராளமயமாக்கலை நோக்கி வந்துவிட்டன என்கின்ற போது புதிதாக என்ன காலத்துக்கேற்றவாறு சிந்திப்பது என்ற சிந்தனை இல்லாமல் போய் 2 சீட்டையும் 1 சீட்டையும் வாங்கி கொண்டு பழைய செங்கொடியை பறக்க விட்டு கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துதி கொண்டு வாழ்வதில் என்ன பயன் என்று கேட்கிறேன். நான் சொல்கிறேன், நீட்டிலே 10,000 பேர். ஸ்டாலினை ஒரே ஒரு கேள்வி வெகு காலமாக கேட்டு கொண்டிருக்கிறேன், உங்களுடைய யூடியூப் சேனலிலும் நான் கேட்கிறேன். 10,000 +2 விட்டு விட்டோம். நான் கல்வி தமிழ்நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்கிற கருத்துடையவன். ஏனென்றால் மாநில உரிமைகளவை, இராணுவத்தில் நாங்கள் பங்கு கேட்கவில்லை, அயல் நாட்டு விவகாரத்தில் பங்கு கேட்கவில்லை. அயல் நாட்டு விவகாரத்திலும் கேட்போம், கச்சத்தீவை ஏன் கொடுத்தால் எங்களை கேட்காமல் என்றால் கேட்போம். இன்றைக்கு மம்தா கேட்டிருக்கிறார், எங்களுடைய ஆற்று நீரை வங்கதேசத்திற்கு கொடுப்பதென்றால் எங்களை கேட்டுக்கொண்டு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த உணர்வு இங்கே கிடையாது. கச்சத்தீவை தூக்கி கொடுக்குற போது இவர்கள் இருந்து ஒரு தீர்மானம் மட்டும் நிறைவேற்றி விட்டு விட்டு விடுவார்கள். அவர்களைப் போல் போராடுகின்ற தன்மை கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இப்பொழுது இந்த தேர்வை விட்டு விட்டீர்கள். இப்பொழுது 75,000 பேர் தமிழ்நாட்டில் தேர்ச்சி அடைகிறார்கள், இந்த நீட்லேயே தேர்ச்சி அடைகிறார்கள். நீ தேர்வே வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், இப்போ நீட்டு 1.5 லட்சம் பேர் எழுதுகிறார்கள், 3.5 லட்சம் பேர் தகுதியுடையவர்களாக ஆவார்கள் இந்த மெடிக்கல் கல்லூரியில் சேர்வதற்கு, மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு. அந்த 3.5 லட்சம் பேரில் எப்படி தேர்ந்தெடுப்பாய்? 100க்கு 100 வாங்கியவனே தேர்ந்தெடுப்பாயா இல்லையா? 100க்கு 99.75 வாங்கியவன் தானே அதில் போக முடியும்? அப்பொழுதும் மொத்தம் 10,000 பேருக்கு தானே இடம் கொடுப்பாய். நீ எந்த முறை வேண்டுமானால் வைத்துக்கொள், மத்திய அரசாங்கம் வைத்துக்கொள்ளட்டும், நீ வைத்துக்கொள்ளட்டும், நீ மறுபடியும் 10,000 பேருக்கு தானே இடம் இருக்குது தமிழ்நாட்டில். தனியார் கல்லூரியிலும் அரசு கல்லூரியிலும் சேர்த்து வெறும் 10,000 பேருக்கு தான் இடம் கொடுக்க முடியும். அப்போ நீ அதிக பேரை படிக்க வைக்க முடியும் என்றால், நீ பேசுவது எப்படி இருக்கிறது என்றால், நீட் தேர்வு ஒழிக்கப்பட்டு விட்டால் கூடுதலான மாணவர்கள் இந்த சலுகையை பெற முடியும் என்பது போல் ஒரு தொழிலுடைய பேச்சில் இருக்கிறது. ஒரு ரொம்ப சுமாரான முதலமைச்சர்கள் நாடாளுகின்ற காலம் இது. அதனாலே சொல்லுகிறேன், போனால் நான் 20,000 பேர் படிக்க வைப்பேன். சொல்லு, எங்கே இருக்கிறது இடம்? நீ தகுதியுடைய முதலமைச்சராக இருந்தால், உன்னை பொம்மை முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள், தகுதியுடைய முதலமைச்சராக இருந்தால் ஸ்டாலின் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், சோவியத் நாட்டில் 8,000 இடம் நமக்கு வழங்கப்படுகிறது. தமிழ் பயிற்சி மொழி வழியாக படித்தவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்குறாங்க. நீட்டில் தேடி விட்டு வந்தால் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாங்க. சம்பளம் குறைவு, லஞ்சம் கிடையாது, எதுவும் கிடையாது. உன்னை விட கூடுதலான தரமுடைய கல்வி எது? அனுப்பு. நீ என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப ஏழை மக்களாக இருக்கிறார்களே, நான் சொல்லுகிறேன், ஏழை மக்களுக்குத்தான் அரசு தாய். பணக்காரன் அவனுக்கு என்ன பின்னால் இருக்கிறது என்று அவன் பார்த்து கொள்வான், அவனுடைய பணம் பார்த்து கொள்ளும். ஏழை மக்களுக்குத்தான் நீ தாய். ஆகவே இந்த ஏழை மக்களுக்கு அரசிலே கடன் வாங்கி, அரசு வங்கிகள் கடன் கொடுக்க வேண்டும். இவர்கள் படித்து விட்டு வந்து திருப்பி செலுத்தட்டும் என்ன, இல்லை சலுகையாக கூட முடியும் என்றால் இவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு. சீனாவெல்லாம் நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பு. எல்லா நாடுகளிலும் லஞ்சம் கிடையாது.
எல்லா நாடுகளிலும் நீட்டில் தேர்வு பெற்று விட்டு வந்தால் சேர்த்து கொள்கிறோம் என்று சொல்கிறான். ஆகவே இவன் அங்கே 5 ஆண்டுகள் படிப்பதற்கு வசதி இல்லாத பையன்களை இங்கே போக அங்கே அனுப்பு. அறிவில்லாமல் நீ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றவர்களில் 25% பேரை ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி நீ பணம் கட்டுகிறாயே, இந்த முட்டாள்தனத்தை அதிமுகவும் செய்தது நீயும் செய்கிறாய். உன்னுடைய கல்வி தரமில்லை என்று உன்னுடைய செருப்பை எடுத்து நீ அடித்துக் கொள்கிறாய். உன்னுடைய அரசு பள்ளிகள் வரமாட்டேன்னு 25 இடம் பெறுவதற்கு 280 பேர் பிள்ளைகள் போயிட்டு போட்டி போடுவேன், சீட்டு குலுக்கி பாட்டு 25 பேர். இந்த 25 பேருக்கும் ஆங்கில பள்ளியில் படிப்பதற்கு 1வதிலிருந்து ஆங்கில பள்ளியில் படிப்பதற்கு அரசு பணம் கட்டுகிறது. இதனுடைய பொருள் என்ன? உன்னுடைய பள்ளிக்கூடம் யோக்கியதையோடு இல்லை என்பது தானே இதனுடைய பொருள். 100 பேருக்கும் கட்டு, கல்வியை நீ விட்டு விடு, தனியாரிடமே படிக்கவை, எல்லாருக்கும் பணம் கட்டு. வெட்கம் இல்லையா உங்களுக்கு என்று கேட்கிறேன். அரசு கல்வி, அரசு அளிக்கின்ற கல்வி தகுதியுடையதாக இல்லை என்று 25% பேரை தனியாருடைய ஆங்கில பள்ளி கொடுத்துட்டு அனுப்புகிறாய். இவ்வளவு மானங்கட்ட செயலை செய்கின்ற நீ, இது ஜெயலலிதா உண்டாக்கி வைத்தது, இவ்வளவு ஸ்டாலின் தொடர்கிறார், இவ்வளவு மானங்கட்ட செயலை செய்கின்ற நீ ரஷ்யாவுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, உக்ரைனுக்கு அனுப்பு, மற்ற இடங்களுக்கு அனுப்பு, ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பு. அதற்கான கடனை வங்கியில் ஏற்பாடு செய்து கொடு. அவன் திரும்ப மருத்துவராக வந்து கட்டுவான். அதற்கான 10 ஆண்டு காலத்துக்கு நீண்ட கடனாக அவனை உண்டாக்கி கொடு. இல்லை, நம்முடைய ஏழை பிள்ளைகளுக்கு தானே கொடுக்குறாய், கணக்கில் செலவழுகிறதான், சோறு கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லுகிறாய், அதோடு சேர்த்து இது எழுது. ஆகவே உனக்கு நோக்கம் இன்னொரு 10,000 பேரை படிக்க வைப்பதல்ல, அதற்கான முயற்சி உன்னிடமில்லை. நீ கொடுக்க வேண்டாம், நான் சொன்னது போல் வங்கியில் கடன் வாங்கி கொடு, பின்னாலே இரு, இவர்களை பூராவும் அனுப்பு. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு நாங்கள் 30,000 மருத்துவர்களை உண்டாக்குகிறோம் என்று சொல். 10 ஆண்டுகளுக்குள் வீதிக்கு 2 மருத்துவர் வந்து விடுவாங்க. ஐயா, நீங்கள் தொடர்ந்து சொல்கிறது எல்லாமே வந்து மாநில அரசை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீட் எக்ஸாமில் வந்து பெரும்பாலும் மத்திய அரசை தானே எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, மத்திய அரசு இப்பொழுது குற்றம் நடந்திருக்கிறது என்பதை மத்திய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு கடுமையான சட்டம், 1 கோடி ரூபாய் அபராதம், 10 ஆண்டு சிறை தண்டனை என்று அது செய்திருப்பதிலிருந்து அந்த அரசு நேரடியாக இந்த ஊழலில் பங்கு கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. பங்கு கொண்டிருந்தால் நாம் அந்த அரசை கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அது வேறு. ஆனால் எந்த அதிகார வர்க்கமும் மக்கள் கெட்டு போயிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி இந்த நாட்டு மக்களைத்தான் சீர்திருத்தினார், பிறகுதான் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினார். நாம் நம்மிடம் வாய்மை இல்லை, மெய்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை, எதுவும் இல்லை. அதிகார வர்க்கமும் சேர்ந்து ஆட்சியில் இருப்பவர்களோடு பங்கு போடுவது என்று பீகார் நடக்கிறது, ராஜஸ்தான் நடக்கிறது, தமிழ்நாட்டு நடக்கிறது, மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியிலே நடக்கிறது. 25,000 ஆசிரியர்களை ஒரு ஆசிரியருக்கு 40 லட்சம் ரூபா வாங்கி கொண்டு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேர்வு செய்து அந்த நீதிமன்றம் 25,000 ஆசிரியர்களையும் வேலையை விட்டு நீக்கிவிட்டு வாங்கிய 6 ஆண்டு சம்பள பணத்தை திருப்பி கட்டு என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஊழல் உலகத்தில் உண்டா? மோடி எதிர்ப்புக்காக இந்த மம்தாவினுடைய ஊழலை, நம்முடைய ஸ்டாலினுடைய ஊழலை, பிறருடைய ஊழலை நாம் பொறுத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. மோடி என்பவர் தனிப்பட்ட முறையில் ஊழல் செய்கிறாரா என்பதற்கான ஆதாரங்கள் ஒன்றும் நம்மிடம் இல்லை. மோடி தனிப்பட்ட முறையில் தவறான மனிதர் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் கட்சிக்காக பெரும்பணம் திரட்டுகிறார். அதானியிடமும் பிறரிடமும் திரட்டி அதை அண்ணாமலை போன்றவர்கள் 200 கோடி ரூபாய் செலவழித்தார் கோயம்புத்தூருக்கு என்று சொல்லுகிறார்கள். இதுபோல் அவர்கள் செய்கிறார்கள். அதுவும் ஒரு ஊழலான முறை தான். ஒரு வழக்க ஜவஹர்லால் நேரு இதை செய்யவில்லை, சாஸ்திரி இதை செய்யவில்லை, மொராஜி இதை செய்யவில்லை, இதுக்கு நீங்கள் செய்கிறீர்கள். ஒரு தகுதி வாய்ந்த வரலாற்றை புரட்டுகின்ற மனிதனாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று விரும்பினால், கடவுளால் அனுப்பப்பட்ட தனிப்பெரும் மனிதனாக நீங்கள் இருக்க விரும்பினால், இந்த கட்சியில் இவர்களெல்லாம் வீணாக்குவதற்கு எவ்வளவு எதற்காக இந்த பணத்தை திரட்டி அனுப்புகிறீர்கள்? ஸ்டாலினுக்கு பரிசு சீட்டு, பொய்யான பரிசு சீட்டு, கள்ளத்தனமான பரிசு சீட்டு விற்கிற மார்ட்டின் 500 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறார். எதற்காக கொடுக்குறார்? 500 கோடி மார்ட்டின் கணக்குப்படி கொடுத்துருக்கிறார் திமுகவுக்கு. 1,200 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் மோடி வாங்குகிறார்? மோடி தனிப்பட்ட முறையில் ஊழல் செய்யாதவர் என்கின்ற போது பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டு அடித்து நேபாள மக்களையும் அஸ்ஸாம் மக்களையும் மலையோர மக்களையும் படிக்காத மக்களையும் ஏமாற்றி வாழ்கிற மார்ட்டினிடமிருந்து 1,200 கோடி எதற்காக மோடி வாங்க வேண்டும்? எதற்காக 500 கோடி ஸ்டாலின் வாங்க வேண்டும்? ஆகவே இவர்களிடம் ஒழுக்கமில்லை, ஆகவே அதிகாரிகள் கெட்டு போயிருக்கிறார்கள். நீ ரெட் ஹில்ஸ் டோல்கேட்டை 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடுகிறாய் ஆர்டிஓவுக்கு,
அப்புறம் ஒரு ஓவர்லோடு என்று சொல்லி ஓவர்லோடு ஏற்றாத லாரிக்கும் பணம் கேட்கிறார். அதிகாரிகளை கெடுத்தது நீங்கள் தான். நீங்கள் ஒழுக்கமாக இல்லை, நீயும் ஒழுக்கமில்லை, உன் மகளும் ஒழுக்கமில்லை என்று நாம் சில பேரை பார்த்து சொல்வது போல், ஆட்டாளும் அப்படி மகளும் அப்படி என்று சொல்வது போல், அரசு அப்படி ஆகிற அதிகார வர்க்கமும் அப்படி. இந்த நீட் தேர்வினுடைய இவர்களுடைய புலம்பலம் மக்களுக்கு புரியாது என்று நினைக்கிறார்கள். நான் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன், 10,000 பேர் படிப்பது போதாது, வீதிக்கு 2 மருத்துவர் வேண்டும். ஆகவே நீ 30,000 பேர் படிக்கவே, கொஞ்சம் பணம் அவன் படிப்பதற்கு தன் செலவில் போகிறவனை போக விட்டு விடு, கொஞ்சம் செலவு கடன் கொடுக்க வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு நீ வங்கியில் ஏற்பாடு செய்து கொடு, அவன் திரும்ப கட்டுவதற்கு நாம் வழி செய்து கொள்ளலாம். இதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு நீட் தேர்வை நான் தான் நடத்த வேண்டும், 1,000 கோடி ரூபாயை சந்தையை என்னிடமிருந்து பறித்து விட்டாயே என்று பேசுகிற அரசு ஒரு கேவலமான மானங்கட்ட அரசு. ஐயா, நீட் முறைகேடு இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கக்கூடிய இதே நேரத்தில் வந்து சுதந்திர இந்தியாவிலேயே நடக்காத ஒரு விஷயம் முதல் முறையாக ஒன்று நடக்குது, சபாநாயகருக்கான தேர்தல் அப்படிங்கிற ஒன்று. இது வரைக்கும் வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்தது என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான். இதுவரையில் நடக்கவில்லை என்றால் யாருக்கு இது கைமேல் உள்ள புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்று கேட்பார்கள். வேறு இங்கே இருக்கு புண்ணுன்னா பின்பக்கம் கண்ணாடியை வைத்து பார்க்க, கையில் இருக்க புண்ணு பார்த்தால் தெரியாதா? அதனால் நம்மளை இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், நம்முடைய அவருடைய கட்சி தான் சபாநாயகரை கொண்டு வர முடியும் என்று தெரிந்தால் மற்றவன் போட்டியே போட மாட்டான், போட்டி போட மாட்டான். இப்பொழுது சும்மா ஒரு கொஞ்சம் விறுவிறுப்பு, முளகாயை கடித்தது போல் விறுவிறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி முண்டி பார்க்கறது, அவருடைய சபாநாயகர் தான் வருவார். இது தெரிந்த ஒன்று தான். ஓம் பிர்லா தான் இப்போ திரும்பவும் வந்து சபாநாயகர், தெரியாது யார் பேர் என்றெல்லாம் எனக்கு தெரியல இவர்களுடைய பேர், ஆனால் பிஜேபிக்காரர் தான் சபாநாயகராக வருவார். இவர்களெல்லாம் சொன்னார்கள் அவ்வளவுதான், திக்கு முக்காட போகிறார் மோடி, 30 இடம் குறைவாக இருக்கிறது, நம்முடைய நாயுடுவும் நம்முடைய நிதிஷ்குமாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து நாசப்படுத்த போகிறார்கள் என்று சொன்னார். டிஃபென்ஸ் கேட்டார்கள், ஃபினான்ஸ் கேட்டார்கள், என்னென்ன மந்திரி பதவி இருக்கிறதோ அவ்வளோதையும் கேட்டார்கள் 2 பேரும். மோடி கூப்பிட்டு சொன்னார் உட்கார வைத்து கொண்டு, 13 பேர் வைத்திருப்பதற்கு 5 மந்திரி இருக்கிற, 230 பேர் வைத்திருப்பவனுக்கு எத்தனை மந்திரி என்று கேட்டார். 230 பேர் வைத்திருப்பவனுக்கு எத்தனை மந்திரி உள்ளலாம், 13 பேரே எல்லா மந்திரிகளையும் எடுத்துக்கொண்டால் 230 பேரை என்ன செய்வது? ரெண்டாவது அதற்குரிய அனுபவம் திறமை அதெல்லாம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், ஒரு யோசனையும் வேண்டாமா? என்ன, உனக்கு ஆந்திராவுக்கு பணம் வேண்டும் என்று கேள்வி தருகிறேன், உன்னுடைய எதிரியை ஓய்க்க வேண்டும் என்று சொல், நாம் 2 பேரும் சேர்ந்து ஓய்ப்போம் ஒய்எஸ்ஆர் ரெட்டியை. அதை விட்டு விட்டு ஆகாத எதற்கு பேசுகிறாய் என்று சொன்னவுடன் அடங்கி போனார்கள் 2 பேரும். ஏதோ இவர்கள் வாங்கியிருக்கிற துறையே எனக்கு தெரியவில்லை, ஏதோ கூட்டுறவுத்துறை மாதிரி துறையை கொடுத்து முடித்து விட்டார். அதெல்லாம் அவருக்கு நடத்த தெரியும், நீ கது வெறும் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதானே தவிர, என்னுடைய கருத்து இன்னும் ரொம்ப மோசமாக எண்ணிக்கையில் போயிருந்தால் திமுக போய் அங்கே சேர்ந்துருக்கோம் அப்படின்னு என்னுடைய கருத்து. திமுக பிஜேபியில் சேர்ந்து கண்டிப்பாக வாஜ்பாய் அரசாங்கத்தில் எப்படி போய் மந்திரி சபைக்குள்ளே நுழைந்தார்களோ இன்னும் கீழே, இப்போ 30 பேர் தான் தேவை, இவர்கள் 2 பேரும் போதுமானது. அதனாலே அவர்களோடு பழக்கப்பட்டவர்கள் அவர்கள், அவர்களை வைத்துக் கொள்வதுதான் பாதுகாப்பு என்று மோடி நினைப்பார். ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம், இன்னொரு 20 பேர் 30 பேர் வேண்டும், இப்படியெல்லாம் வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் ஸ்டாலினை கூப்பிட்டு வருகிறாயா என்றால் ரெடியாக வேட்டியை மடித்து கொண்டு நிற்கிறேன் வருவதற்கு என்று சொல்லுவாரே தவிர, வாஜ்பாய் அரசில் ஒரு தகப்பனார் செய்தது போல் மோடி அரசாங்கத்தில் சேருவார், பிறகு மைனாரிட்டி மக்கள் தலையில் தொண்டை போட்டு கொண்டிருப்பார்கள், இந்த ஆளை நம்பி நாம் வாக்களித்தோமே என்று, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் இவர்கள் செய்கின்ற ஒன்று தான். யாராவது உலகத்தில் வந்து திராவிட இயக்கம் பேசுகிறவன் இந்துத்துவா கட்சியோடு சேருவானா, சனாதனம் பேசுகிறவன் இந்துத்துவா கட்சியோடு சேருவானா? இவர் சொன்னார் ரைட் பர்சன் இன் தி ராங் பிளேஸ் என்று, ராங் பார்ட்டி என்று சொன்னார். இது மாதிரி ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதான், ரைட் பர்சன் ஒய் ஷுட் ஹி பி இன் தி ராங் பார்ட்டி? நான் கேட்கிறேன், ஒரு சரியான மனிதர் எதற்காக தவறான இடத்தில் இருக்க வேண்டாம்? அவர் ஐஸ் ஃப்ரூட் சாப்பிடுகிறவரா? அறிவு இல்லாதவர் அவர், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார், முதிர்ந்த அரசியல்வாதி, இஸ் எ மெச்சூர் மேன். அவரை போய் நீங்கள் சொல்லிவிட்டால் சரி, அவருக்காக நீ ஆதரவு கொடுத்தா ஏதாவது போதுமானதாக இருந்தது. 1.5 ஆண்டுகள் உடம்பு சௌகரியம் இல்லாத மாறனை மந்திரியாகவே வைத்து கொண்டு சுடுகாடு வரையிலும் மந்திரியாகவே அனுப்பி வைப்பதற்கு உங்களுக்கு முக்கியமே தவிர, அந்த இந்துத்துவா கட்சி, இந்துத்துவாவை நீங்கள் வளர்க்குறீர்கள், நான் இன்னொன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இந்துத்துவாவை நீங்கள் எது எவ்வளவு வேண்டுமானால் எதிருங்கள், போகவே போகாது.
பெரியாரால் அதை ஒழிக்க முடியவில்லை. நான் சொல்கிறேன், பெரியார் கடவுள் இல்லை என்று தான் சொல்லிக் கொடுத்தாரே தவிர நீ இந்து இல்லை என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. கடவுளும் இல்லை, நீ இந்துவும் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். உனக்கு விருப்பம் கடவுள் மறுப்புத்தான் என்றால் கடவுளும் இல்லை என்று சொல், இந்துவும் இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். உனக்கு தனி மதம் இருக்கிறது, நீ தனித்தன்மையான முட்டாள், அவன் பொதுவான முட்டாள், அவன் பார்ப்பனிய அடிமை முட்டாள், நீ தனித்தன்மையான முட்டாள். உனக்கு சைவ மதம், வைணவ மதம் போன்ற மதங்கள் எல்லாம் உனக்கு தனித்திருக்கின்றன, இதை உனக்கு சொல்லுகிறேன். ஆனால் இந்த முட்டாள்தனத்திலிருந்து உன்னை விடுவிப்பது என்னுடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கலாம். நீதி கட்சி காலத்திலிருந்து இந்து அறநிலையத்துறை என்று நீ வைத்துக்கொண்டு இந்து மதத்தை எப்படி எதிர்ப்பாய்? நான் கேட்கிறேன், இதை 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை அறிவாலயத்தில் வைத்துக்கொண்டு நான் பேசினேன். ஆவண ராஜா பக்கத்தில் இருந்தார். நான் பேசியபோது அவர்கள் 2 பேரும் சிரித்துக் கொள்கிறார்கள். அது தலையில் ஏறவில்லையே. இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை, அவள் தான் இந்துத்துவமே அவுட். அண்ணாமலை எங்கேயாவது பீகாருக்கு போயிடுவார், இல்லைன்னா பழைய கர்நாடகாவுக்கு போய்விடுவார். தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று புரியும் அவனுக்கு. ஆஹா, இவன் இந்துவே இல்லை என்று சொல்லுகிறான். இவனிடம் போய் நாம் இந்துத்துவ, நம்முடைய நாட்டில் இருக்கிறவர்கள் பெருவாரியான பேர் கடவுள் நம்பிக்கையுடையவர்கள், எதனாலே பிஜேபியில் சேர்கிறார்கள் என்றால் நாம் இந்து என்று அவனும் கருதி கொண்டிருக்கிறான். திராவிட நாகரிகம் தனி நாகரிகம், அவனுக்கு மொழி உண்டு, இனம் உண்டு, பண்பாடு உண்டு, அறிவியல் உண்டு, எல்லாம் உண்டு, மதம் மட்டும் கிடையாது. ஏன் பெரியார் எல்லாத்த பற்றியும் பெருமையாக சொன்னார், திராவிட நாகரிக பெருமைகளெல்லாம் ஏன் மதப்பெருமையை சொல்லவில்லை? சைவ சமயம் திராவிட சமயம் தானே. சைவ சமயத்தினுடைய பெரிய இலக்கண நூல் எது என்றால் சிவஞான போதம். உலகத்திலேயே வெறும் 12 வரிகளில் ஒரு பெரிய நூல் எழுதப்பட்டு அதற்கு 3000 பக்கம் விளக்கம் எழுதப்பட்ட ஒரே ஒரு நூல் சிவஞான போதம் தான். 12 சூத்திரம் தான் இருக்கும். ஒரு சூத்திரம் 2 வரி இருக்கும், ஒரு சூத்திரம் 4 வரி இருக்கும், ஒரு சூத்திரம் 1 வரி தான் இருக்கும். மொத்தமே அதில் வந்து 100 வரிக்கு மேல் இருக்காது. இந்த 100 வரி உள்ள மெய்யியலுக்கு, தத்துவத்திற்கு ஒரு யோகி சிவஞான மாபாடிய, திராவிட மாபாடியம் என்று சிவஞான யோகியோ என்னும் அவருடைய பெயர், இவ்வளவு பெரிய புத்தகம் எழுதியிருக்கான். நான் வைத்திருக்கிறேன், உலால் விரிக்க 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 விரிந்து கொண்டே போகும். எப்படி இப்படி சுருக்கி எழுதினான் என்றே தெரியவில்லை. அவ்வளவு சிறந்த மெய்யியல் நூலை வைத்து கொண்டிருக்கிற தமிழன் தன்னுடைய மதத்தை இந்து என்று கருதி கொண்டிருக்கிறான். இது ஸ்டாலினுக்கு புரியவில்லை, பெரியாருக்கே புரியவில்லையே, பெரியாருக்கே புரியவில்லையே, அண்ணாவுக்கே புரியவில்லையே. அவர்களே நீதி கட்சி காலத்திலேயே தமிழ் சமயங்கள் என்றெல்லாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணா வந்தவுடன் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியது போல தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று பெயர் மாற்றியிருந்தால் ஆகா தமிழ்நாடு மட்டும் இந்து மதம் இல்லை என்று அவன் முடிவுக்கு வந்திருப்பான். அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாரும் இந்து மதம் என்பது பார்ப்பனிய ஆதிக்கம் உள்ள மதம், ஆரிய மதம், வேத மதம். என்னுடைய கருத்து அது மோசமானது என்பது அல்ல. மகாபாரதத்தையும் இராமாயணத்தையும் உண்டாக்கியவர்கள் ஆரியர்கள், அதுவே அவருடைய அறிவு கூர்மைக்கு சிறந்த சான்று. நீ தனி மதமாக தமிழ்நாட்டில் இரு, நீ ஆரிய மதமாக வேத மதமாக இரு, நான் சைவ மதமாக இருக்கிறேன். இஸ்லாமும் கிறிஸ்துவும் வாழ்வது போல நீ என் பக்கத்தில் வாழ். அப்புறம் அவன் நம்ம அவனும் நானும் சேர்ந்திருந்தால் தானே நீ குனி நான் குதிரை ஏறுகிறேன் என்று சொல்வான். அவனும் நானும் சேர்ந்து இல்லை என்றால் நான் குனிய வேண்டிய தேவையும் இல்லை, அவன் குதிரை ஏற வேண்டிய தேவையும் இல்லை. இதை நான் 10 ஆண்டுகளாக சொல்கிறேன், அவனுக்காவது புரிகிறதா? நியாயமாக கனிமொழி டிபாசிட் இழந்திருக்க வேண்டும், நோட்டாவுக்கு கீழே வாக்கு வாங்கியிருக்க வேண்டும். அந்த மக்களில் 13 பேரை சுட்டார்கள். சுட்டது அதிமுக காலம், விடு, அவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அதை விடு. நீ உன் காலத்தில் நீதிபதி ஒரு குழு அமைத்து அவர் சொன்னார், சுட்டவன் 17 போலீஸ்காரன், அவன் பேர் எக்ஸ் ஒய் இசட் வரிசையாக பேர் சொன்னார். இவன் எல்லாரும் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சுட்டான், உண்மையாக அந்த மக்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை, இவர்கள் கொலை செய்தார்கள் என்று அந்த நீதிபதி சொன்னார். சுட்டார்கள் தற்செயலாக என்று சொல்லவில்லை, குறிவைத்து சுட்டார்கள், கொலை செய்தார்கள், ஆகவே இவர்களின் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அந்த நீதிபதி சொன்னார். செய்தாரா ஸ்டாலின்? நான் தப்பு செய்வதற்கு போலீஸ் உடந்தையாக இருப்பான், போலீஸ் தப்பு செய்வதற்கு நான் உடந்தையாக இருப்பேன். அதுதானே உன்னுடைய ஆட்சி முறை. இந்த 13 மக்கள் ஒரு குற்றமும் செய்யாத மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாய், கள்ளச்சாராயம் குடிப்போனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாய், உங்களுடைய யோக்கியதை தெரியவில்லை. சரி, இந்த 13 பேரும் எதற்காக சுடப்பட்டார்கள் என்றால் ஸ்டெர்லிங்கில் அவர்களுக்கு 2 சம்பளம் நடந்தது, ஆகவே சுட்டார்கள் போலீஸ்காரர்கள் என்பது என்னுடைய ஊகம். அவர்களின் மீது கொலை வழக்கு நீ போடவில்லை,
கனிமொழியை கொண்டு வந்து அங்கே தேர்தலில் நிறுத்துகிறாய். நோட்டாவுக்கு கீழே போயிருக்க வேண்டுமா இல்லையா? 400,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் என்றால் மக்களுக்கு அந்த சமயத்தில் உணர்த்துவதற்குரிய எதிர்கட்சி இங்கே இல்லை. இங்கே இல்லை. மக்கள் தாங்களாக உணரமாட்டார்கள். மக்கள் எப்பொழுதும் அவருடைய நாளாசிரி பிரச்சனையிலேயே செத்து மடிந்து விடுவார்கள். சபாநாயகர் தேர்தல் முதல் முறையாக தேர்தல் நடக்கட்டும், தோற்பார்கள், இவர்கள் எதிர்த்து நிறுத்துகிறவர்கள் தோற்பார்கள். இது அவர் வலிமையாக இருக்கிறார். சும்மா அப்படி சட்டு சட்டு சட்டுக்குடு என்று வாயிலாம தவிர நீ ஏறுகோட்டையே தொடமாட்டேன். ஏறுகோடுன்னு ஒன்று ஒன்று சட்டுக்குடு ஏறுகோட்டையே தொடமாட்டார்கள் இவர்கள். ஆனால் முதல் முறையாக வந்து இது மாதிரியான சபாநாயகர் முதல் முறை கடைசி முறை சும்மா ஆகாத காரியத்தை செய்வதற்கு முதல் முறை என்ன, 300வது முறை என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தோற்பாய் அவனுடைய ஆள் தான் வெற்றி பெறுவான். இதில் என்ன என்ன இருக்கிறது? நீ பேச வேண்டியது இன்னும் எத்தனையோ இருக்கிறது. நீட்டை பற்றி பேசி மீண்டும் தவறு வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய். இந்த அரசாங்கம் நீ இந்து ஒரு மக்களை பாகுபடுத்தி இவன் இந்து இவன் இந்து முஸ்லீம் இவன் கிறிஸ்துவன் என்று சொல்கிற அரசை நான் ஏற்கவில்லை. இந்தியாவில் பிறந்த அரசியல்வாதிகளிலேயே ரொம்ப மோசமான அரசியல்வாதி சவர்க்கார் தான். இந்த மாதிரி ஒரு கருத்தை, ஒரு நச்சு கருத்தை, நச்சு விதையை இந்தியாவிலே ஊன்றியவர் அவர்களெல்லாம். அவர்கள் பிராமணர்கள், ஆகவே பிராமண மதத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க நினைத்தார்கள். குப்தர்கள் காலத்தில் உயிர்ப்பித்தார்கள், புஷ்யமித்திரன் காலத்தில், மௌரிய அரசினுடைய கடைசி காலத்தில் உயிர்ப்பித்தார்கள், பிறகு வெள்ளைக்காரன் காலத்தில் உயிர்ப்பித்தார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் புலே அங்கே போராடினார், மராத்தியில். இங்கே பெரியார் போராடினார். அதெல்லாம் ஒன்றும் குறைவாக சொல்ல முடியாது. பெரியாரும் அண்ணாவும் போராடினார்கள். அதனுடைய விளைவாக அதனுடைய கொட்டம் கொஞ்சம் அடங்கியிருந்தது என்பதை தவிர மீண்டும் இந்துத்துவம் தலை தூக்கி விட்டது. அது மைய அரசின் துணையோடு வருகிறது. முதலில் நடந்து வந்தது, அது இப்பொழுது அரபி குதிரையில் ஏறி வருகிறது. புரிகிறதா? அரசு அதிகாரத்தோடு வருகிறது. அதனால் கிடந்து தடுமாறுகிற சனாதனம் என்று சொல்லிவிட்டு ஏய் என்று அதெல்லாம் உதயநிதி மூடி விட்டார். அதற்கு பிறகு என்ன பேசினா, இங்கே வா, சனாதனம் என்பது அதை எதிர்ப்பது என்பது எங்களுடைய கொள்கை. சொல்லு பார்ப்போம், சொல்லு. சனாதனம் என்பது பார்ப்பன மேலாண்மை. எதற்காக மனிதர்கள் பார்ப்பனனுக்கும் கீழாக இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதுதான் திராவிட இயக்கம். இது இந்தியாவுக்கும் புரிய வேண்டும். பார்ப்பன மதம் 3-10% பேரால் கையாளப்படுகின்ற மதத்திற்கு நரேந்திர மோடி போன்ற பார்ப்பனர் அல்லாதாரும், விவேகானந்தர் போன்ற பார்ப்பனர் அல்லாதாரும் ஏன் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்று உதயநிதி கேட்டிருக்க வேண்டும். அது அவருக்கு தெரியவும் தெரியாது, கேட்கவும் தெரியாது. ஹா, கூட்டி சேர மாட்டான் காங்கிரஸ்காரன், வடநாட்டில் ஓட்டு விடுகாது என்று வாயை மூடு என்று சொன்னார் மகனுக்கு. மூடிவிட்டார். இந்த ஆட்சி கேவலமான ஆட்சி. என்னுடைய காலமெல்லாம் இந்த மனிதர்களுக்கு இடையே அரசியல் நடத்துவதற்கு கழிகிறதே என்பதுதான் என்னுடைய வருத்தம். இந்து தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜக அவங்களுடைய ஆட்சியில் கட்டின கோயிலில் தான் வந்து இப்போ கோவிலில் வந்து சீலிங்கில் வந்து லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சொல்லுவாங்க. அவரே இந்த கட்டி இருக்கிறவர் சொல்லியிருக்கிறார், நான் முழுவதும் முடிக்கின்ற போது இந்த தவறுகளெல்லாம் களையப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது நம்ம நாமா கட்டுகிறோம், கொத்தன் கட்டுகிறான், கொத்தகைதாரன் கட்டுகிறான். இல்லை, முழுசாக கட்டுறதுக்குள்ள கோயில் திறப்பு விழா அது மாதிரியெல்லாம் வச்சாங்க, ஓட்டு வாங்கி. எல்லா கட்சிக்காரர்களும் என்ன வேக வேகமாக என்னுடைய ஆட்சி போவதற்குள் செய்து விடுவோம் என்று நினைப்பார்கள். ஆக மொத்தம் நம்முடைய மோடிக்கு ராமர் உதவி செய்யவில்லை. அயோத்தியே எதிரிகைக்கு போய்விட்டது. என்ன, ராமர் இந்தியாவுக்கே உதவி செய்வார், இந்தியாவை நாம் மீட்டெடுக்க உதவி செய்வார் என்று மோடி எதிர்பார்த்தார். ராமர் போ மோடி, சரியில்லை எனக்கு, நீ செய்வதெல்லாம் சரியில்லை, நீ என்ன செய்தாலும் பள்ளிவாசலுக்கு மேலே என்னையும் சேர்த்து கட்டிவிட்ட என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. ஆக மொத்தம் மோடி உதவவில்லை, மோடிக்கு ராமர் உதவவில்லை. அதனாலே மோடியும் ரொம்ப வருத்தப்பட்டு, சரி போ, உனக்கு 28,000 கோடி செலவழித்தது வெற்றி விலையாக போய்விட்டதுன்னு சொல்லி பூரி ஜெகநாதரிடம் போய்விட்டார். ஒரிசா வென்று விட்டது. இப்பொழுது அவர் ஜெய்ராம் சொல்லுவார். இப்பொழுது ஜெய் பூரி ஜெகநாத் சொல்ல ஆரம்பித்து விட்டார். கோயில் மட்டும் இது மாதிரி இல்லாமல் கோயில் பக்கத்திலே கட்டின புது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த சுற்றுச்சுவர் கூட வந்து லேசான மலைக்கே வந்து 20 மீட்டருக்கு வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் சரி செய்ய வேண்டியதுதான். இது என்ன செய்கின்றவர்கள் எல்லாரும் அவனவன் நம்ம வீட்டில் வைத்திருக்கிற வேலைக்காரி கீரை கட்டி 20க்கு பதிலாக 40 என்று சொல்வதும் கீரைகள் கொஞ்சம் இது மாதிரி தான். இது எல்லாம் ஓட்டு வங்கிக்காக இது மாதிரியான வேலைகள் செஞ்சாலும் அதையுமே வந்து முறைப்படியாக செய்யணும் இல்லைங்க ஐயா, சரியானதாக வந்து செய்ய வேண்டும். இதுதான் எல்லாவற்றிலும் உள்ளது, எல்லாவற்றிலும் உள்ளது. ஒரு காரியத்தையும் ஒருவரும் ஒழுங்காக செய்வதில்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க.